வெல்கம் டு நித்துஸ் நியூட்ரிஷியஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது ஒரு கிரேவி ரெசிபி. எதை வச்சு பண்ண போறோம்னா மொச்சை. ஸோ நீங்க எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க, அதை வச்சு ஒரு காரக்குழம்பு ரெசிபி பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி அதுல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் என்னன்றத தெரிஞ்சுக்கோம். அதுல வந்து நார் சத்து ரொம்பவே ஜாஸ்தி. இது வந்து ஒரு பருப்பு வகை, அந்த பருப்பு வெரைட்டி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதுல வந்து நிறைய ப்ரோட்டீன் கண்டென்ட் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கு, புரத சத்துன்னு சொல்லக்கூடியது. அண்ட் நம்ம எலும்புகளை வலிவு பண்றதுக்கான நியூட்ரியன்ஸ் பாத்தீங்கன்னா நம்மளோட கால்சியம், மெக்னீஷியம் இதெல்லாமும் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் வைட்டமின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்து பி காம்ப்ளெக்ஸ் வைட்டமின், பி வைட்டமின்ஸ், B1, B2, B3 இந்த மாதிரியான வைட்டமின்ஸுமே ரொம்ப நிறைஞ்சிருக்கு, ஃபோலிக் ஆசிட் இதெல்லாம் சொல்லக்கூடியது. ஸோ அது இல்லாமல் விட்டமின் கேவும் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ அதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு ஒரு கிரேவி ரெசிபி, மொச்சை வச்சு ஒரு காரக்குழம்பு ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி, வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம பார்க்க போறது வந்து மொச்சை வச்சு ஒரு காரக்குழம்பு. இந்த மொச்சையில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து பொருட்கள் என்னென்னன்றதை பார்த்தீங்கன்னா அதில் வந்து புரத சத்து ரொம்பவே நிறைய இருக்கு. அது கூட பார்த்தீங்கன்னா இந்த நார் சத்து நம்மளோட பிளட் சுகர் லெவலில் ரொம்பவே நல்லா கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மகத்துவமும் இதுக்கு இருக்கு. அது கூட பார்த்தீங்கன்னா நம்மளோட எலும்புகளை நல்லா வலிமையாக்குறதுக்கான ஊட்டச்சத்து பொருட்கள், உங்களோட கால்சியம் ஆகட்டும், மெக்னீஷியம் ஆகட்டும், அது எல்லாமே இதில் ரொம்பவே நிறைஞ்சிருக்கு. அதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு காரக்குழம்பு ரெசிபி பண்ணி பார்க்க போகிறோம். இந்த மொச்சைக்கொட்டை வந்து ஒரு 2 கப் எடுத்து நான் வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா நீங்கள் கழுவிட்டு ஊற வச்சு குக்கரில் வேக வச்சு தனியாக எடுத்துக்கோங்க. ஏன்னா இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் குக்கரில் போட்டிங்கன்னா நல்லா அருமையாக வெந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ரெசிபி வேணாலும் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மொச்சை வச்சு ஒரு காரக்குழம்பு. இந்த மாதிரி ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நான் நல்லெண்ணெய் சேர்க்குறேன், ஒரு 2 கரண்டி நல்லெண்ணெய். இந்த மாதிரியான காரக்குழம்பு வெரைட்டிக்கெல்லாம் வந்து நீங்கள் நல்லெண்ணெய் சேர்த்து தாளிச்சிங்கன்னா அதோட மணம் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அது கூட வந்து தாளிக்கிறதுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். வெந்தயம் உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, அதுலேயுமே நார் சத்து ரொம்பவே நிறைஞ்சிருக்கு. அது கூட சீரகம் 1 டீஸ்பூன் அளவுக்கு, நம்ம உடம்பை வந்து ரொம்ப சீராக்கக்கூடியது. அது கூட பார்த்திங்கன்னா இந்த 1/2 உளுந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு. இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வறுபட்டுடுச்சு. இது கூட வந்து 1 கைப்பிடி அளவுக்கான பூண்டு. பூண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது கூட கருவேப்பிலை 2 கொத்து. அது கூட சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறோம். சின்ன வெங்காயம் 10-15 சின்ன வெங்காயம். இதை இப்போ நல்லா வதக்கிட்டே இருக்கும் போது 1 கைப்பிடி அளவுக்கு ஒரு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து இது கூட நல்லா இப்போ வதக்கி எடுத்துக்கணும். இது இப்படி வதக்கும் போதே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இதை இப்போ நல்லா நம்ம வதக்கி எடுக்க போகிறோம். இந்த வெங்காயம் நல்லா இப்போ வதங்கிடுச்சு. இது கூட வந்து 2 தக்காளி பழம் நல்லா பழமாக இருக்கிறதா பொடியாக நறுக்குனதை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி சேர்த்தோம்னா இது கூட நம்ம கொஞ்சம் வந்து உப்பு சேர்த்தோம்னா நல்லா உங்களுக்கு வந்து வதங்கிடும். வெங்காயம் தக்காளி நல்லா இப்போ வதங்கிடுச்சு. இது கூட வந்து 2 கரண்டி குழம்பு மிளகாத்தூள். ஒரு கரண்டி தனியா தூள் போடுறோம். இதை போட்டு நல்லா கலந்துட்டு கொஞ்சமா பெருங்காயத்தூள், இதில் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க மொச்சையை சேர்த்துடலாம். இதை வந்து இப்போ நல்லா கிளறிட்டு நம்ம வந்து புளி தண்ணி ஊற்ற போகிறோம். இப்ப
கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம கொதிக்க விட்டு இறக்கணும்னா நம்மளோட ரொம்பவே சுவையான மொச்சை கார குழம்பு தயாராகிடுச்சு. இதை கொஞ்சம் இப்போ கொதிக்க வச்சு இறக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு, நம்மளோட சுவையான மொச்சை கார குழம்பு தயாராகிடுச்சு. இதை இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பீஸ் வெல்லம், இந்த மாதிரி ஒரு வெல்லம் மட்டும் நீங்கள் போட்டு அதை நீங்கள் ஒரு கொதி வெந்த உடனே இறக்குனீங்கன்னா எந்த வகையான கார குழம்பாக இருந்தாலும் அதோட மணமும் சுவையும் ரொம்ப அதிகரிக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை இறக்கிடலாம். ரொம்ப சுவையான டேஸ்டியான நம்மளோட மொச்சை கார குழம்பு தயாராகிடுச்சு. இது வந்து நீங்கள் சுட சுட ரைஸ் கூட இல்லை மில்லட் வெரைட்டி எது கூட போட்டு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு சென்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடமே ஷேர் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.